இந்தியாவுடைய பி அணி மிகவும் ஆபத்தான அணியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதுகிட்ட மோதும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் மோதணும் இவங்க போகிற வேகத்தை பார்த்தா இந்த டி ட்வெண்ட்டி மேட்சா கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிடுவாங்க ஆனால் போகிற போக்கில் இந்த அணியை கொண்டு போய் நீங்கள் ஐசிசியில் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இருக்கிற எல்லாருடைய எப்படி டீம் கரெக்டாக டியூன் பண்ணால் இவங்க தான் அடுத்த முறையும் ஐசிசி டி டுவெண்ட்டில் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கான எபிலிட்டி உள்ள டீமாக பார்க்கப்படுது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கிட்ட மோதக்கூடிய இந்திய அணியில் அந்த பி அணியை பார்க்கும்போது முதல் மேட்சில் அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இல்லை பார்த்து நல்லா தெரியுது அதனால் முதல் மேட்ச் தோற்று போனாங்க ஆனால் அடுத்த மேட்ச்லேருந்தும் அடுத்த மேட்சும் பார்க்கும்போது ஸோ இந்திய அணி இந்த அளவுக்கு வலுவான டீமாக எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இந்த கட்டமைப்பே எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி இப்போது அக்தரவர்கள் கொந்தளிச்சும் ஒரு அதிர்ச்சியாகவும் பேசியிருக்காரு ஏன்னா இந்தியா நேற்று நடந்த ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி மேட்சில் ஜிம்பாபுவை இருபத்தி மூன்று வித்தியாசத்தில் தோக்கடிச்சாங்க முதல்ல பேட்டிங் பண்ணால் நம்ம இந்திய அணி எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க எடுத்தோடனே நம்ம ஜெய்ஸ்வால் அதிரடியான ஆடத்தை காட்டினார் அதுவே ஜிம்பாபேக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணுது அதற்கு பிறகு இருந்த சுப்மன் கில் அப்புறம் அபிஷேக் சர்மா மட்டும் தான் பத்து அவுட் ஆனார் நாலாவது இடத்துல கிளம்புறாங்க நம்ம ருத்ராஜ் சேக்வாத் நாற்பத்தி ஒன்பது அடிச்சார் அடித்தார் இப்படி எல்லாருமே அடுத்தடுத்து அதிரடியான பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க ஸோ நீங்கள் எந்த பால்களை போட்டாலும் எந்த பக்கம் போட்டாலும் எனக்கு பிடிச்ச பக்கத்தை நான் அடிக்க முடியும் எனக்கு பிடிச்ச ஷாட்டை நான் விளையாட முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினாங்க இதுதான் அணிக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணது அதை தொடர்ந்து கிளம்பாங்கன்னா ஜிம்பாபியாணியை ஸோ இந்தியாவுடைய பவுலர்கள் ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டாங்க சொல்லப்போனால் நம்முடைய வாஷிங்டன் சுந்தர் மற்றும் முகேஷ் குமார் இவங்க எல்லாருமே அதிரடியாக ப்ளேஸ் பண்ணுறாங்க அதையும் ஆவேஷ்கான் வேறு லெவலு ரவி பிரிஷன் பிடிச்ச அது ஒரு கேட்ச் வேறு லெவல் கேட்ச் இப்படி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் மூணுத்துலயுமே தலை சார்ந்து விளங்குறாங்க ஏற்கனவே இந்தியாவுடைய ஏ அணி ரோஹித் சர்மா தலைமையில இதே மாதிரி செம்ம ஃபார்ம்ல போனாங்க எந்த ஒரு குறையுமே இல்லாம இருந்துச்சு அவங்கள்ட்ட அதனால தான் அவங்க போய் ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு ஜெயிச்சாங்க அதே மாதிரி இப்போ இந்த பி அணியை பார்க்கும்போது அவங்கள்ட்டாச்சும் கொஞ்சம் நிதானம் இருந்தது இவங்கள்ட்ட நிதானம் கூட கிடையாது வந்தால் அடிக்கணும் இல்லைன்னா போகணும் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு பார்க்கும்போது வீந்தர் ஷேவாக் எப்படி இருந்தாரோ அதே தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய அணியுடைய பி அணி அப்படிங்கிறது இது பி அணி கிடையாது இது ஒரு ஆபத்தான அணியா தான் எனக்கு தெரியுது ஸோ இவங்களை மட்டும் நீங்க கரெக்டாக ட்யூன் பண்ணாங்க நல்ல ஒரு கேப்டன் கிடச்சி நல்ல ஒரு பயிற்சியாளர் கிடச்சி சரியான வழியில இவங்களை வழி நடத்துனாங்க அப்படின்னா இவங்களை வச்சு இந்தியா பல சாம்பியன்ஷிப் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த டீமா இந்த டீம் பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி ஷோயிக் அக்தர் அவர்கள் நேற்றி ஜிம்பாபியை அடித்து தம்ச பண்ண நம்ம இந்திய அணியை பார்த்து இன்னைக்கு பயந்து போய் ஒரு கத்து தெரிவிச்சிருக்காரு உலக நாடுகள் எல்லாருக்குமே அவர் மிகப்பெரிய எச்சரிக்கையை எடுத்திருக்காரு இந்தியாவுடைய பி அணி அப்படிங்கிறது மிக மிக ஒரு ஆபத்தான அணி மோதறத்துக்கு முன்னாடி பார்த்து யோசிச்சு மோதுங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவரே இப்போ எச்சரிக்கைப்படுத்திருக்குது இந்தியனுடைய பலத்தை அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்தியாவுடைய பி அணி எந்த அளவுக்கு பல கப்பில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் சேஷன்லாம் பதிவு பண்ணுங்கள்